हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபன் டைம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா இந்த முள்ளங்கி வச்சி முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போறோம் முள்ளங்கி நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்னால பிடிக்காது இந்த சாம்பார் வைக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு வெச்சோனா அந்த ஸ்மெல் வந்து முக்கவாசி போயிடும் நமக்கு அதனால இந்த முள்ளங்கி சாம்பார் ரெசிபியை பார்க்கலாம் इतवे चेनल सब्सक्राइब पड़ा पाक प्लीज कीड़े सब्सक्राइब बटन प्रेस पड़ी सब्सक्राइब पड़ी को पकड़ बेल बटन प्रेस पड़ी आल प्रेस पड़ी को अगर पड़े वीडियो रेगुला नोटिफिकेशन वो इंबार एपी पड़ेद पाकल इलिंगी सांबार ग्लास अर ग्लास तोर पर्पे कहवे रे टम्लर तनी ऊती ऊरे वे वचर इोर पर्प ना ऊरी तोर पर्पू கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி அரை ஸ்பூன் எண்ணெய் நம்ம சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றோமோ அதே எண்ணெயை ஊத்திக்கலாம் பொங்கி வராம இருக்கும் அதுக்காக எண்ணெய் அரை ஸ்பூன் ஊத்திக்கிறோம் இப்போ இதெல்லாம் போட்டு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம வந்து சாம்பாருக்கு வதக்கி எடுத்துக்கலாம் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அது கூட கால் ஸ்பூன் சீரகம் ஒரு 10 வெந்தயம் 4-5 சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வரட்டும் சிம்ல வெச்சி மூடி வெச்சுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கியை போட்டுக்கலாம் இப்போ இந்த முள்ளங்கியை போட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம்னா நம்ம முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நமக்கு வராது பருப்புக்கும் மஞ்சத்துல போட்டுறோம் அதனால இதுல ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் சிம்ல வெச்சி இந்த எண்ணெயில நல்லா வதங்கட்டும் மூடி வெச்சுக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல நல்லா முள்ளங்கி வதங்கி வந்திருக்கு தேங்காய் தூளும் தனியா தூளும் சேர்ந்த பொடி இது வந்து 1 ஸ்பூன் அதாவது 1/2 ஸ்பூன் தனியா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி நம்ம வீட்ல எல்லாரும் வச்சிருப்போம் இல்லையா கடையில வாங்குனதா இருந்தாலும் சரி இல்ல வீட்ல அரைச்சதா இருந்தாலும் சரி அது ஒரு 1 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன சைஸ் புளி இவ்வளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் அத ஊத்திக்கலாம் இந்த புளி ஊத்தி ஒரு கொதி வந்தவுனே அந்த பருப்போட சேர்த்து நம்ம குக்கர்ல மூடி ஒரு விசில் விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிடும் இப்படியே வேக வச்சா கூட நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸி ஆயிடும் நமக்கு இப்ப பருப்பு நல்லா வெந்திருக்கு குழஞ்சி வெந்திருக்கு சாம்பார்க்கும் இங்க காய்கறி எல்லாம் கொதிச்சிட்டிருக்கு இதெடுத்து இந்த பருப்புல ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு அளவு சாம்பாருக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊத்திக்கலாம் புளி கரைக்கும்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி வெச்சிட்டேன் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்து எடுத்தாச்சு முள்ளங்கினா நல்லா வெந்திருச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இத மாதிரி ஒரு முள்ளங்கி சாம்பார் ஒரு வாட்டி வெச்சு பாருங்க இன்னைக்கு எங்க வீட்ல இந்த முள்ளங்கி சாம்பாரோட சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் நெய் விட்டுருக்கேன் முள்ளங்கி சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் பீட்ரூட் பொரியல் அப்பளம் இந்த பீட்ரூட் பொரியலை டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருந்தேன் எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிட்டிருந்தாங்க இந்த ரெசிபியோட வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இந்த லஞ்ச் காம்போ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க थैंक यू பை பை